இப்போ எக்ஸல் 2010 எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றத பார்க்கலாமா? ஒர்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஸ்டார்ட் ஒரு மெனு இருக்குமா? டெஸ்க்டாப்பில் ஸ்டார்ட்னு ஒரு மெனு இருக்குல்ல, க்ரீன் கலரில், க்ரீன் கலர் ப்ளஸ் இல்லை ப்ளூ கலரில் இருக்கும், அந்த மெனு நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கீபோர்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்ட் அண்டு கண்ட்ரோல் கீ இருக்கும். அந்த ஆல்ட் அண்டு கண்ட்ரோல் கீக்கு நடுவில் விண்டோ கீ ஒன்று இருக்கும். அந்த கீயோட பேர் தான் விண்டோ. அந்த விண்டோ கீ தான் ஸ்டார்ட் பட்டன். அந்த விண்டோ கீ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பட்டன் வந்து ஓப்பன் ஆகும். புரியுதா? கீபோர்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை மவுஸை கொண்டு போயிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பட்டனையும் கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்டார்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு எம்எஸ் ஆஃபீஸ் 2010 எக்ஸல் ஓப்பன் பண்ணலாம். புரியுதா எப்படி எக்ஸல் 2010 ஓப்பன் புரியுதா எக்ஸல் 2010 எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சா? பார்த்தீங்கன்னா இதான் ஒரு எக்ஸல் சீட். எக்ஸல் சீட்டில் மேலே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பேனல். கண்ட்ரோல் பேனல் மீன்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து அங்கே தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டம் கட்டமாக இருக்கல, இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு ரோ, இது ஒரு காலம்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு காலம். ஓகே, கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார். நம்ம இப்போ எந்த காலம், எந்த ரோ, எந்த சீட்டு, எந்த பேஜில் இருக்கோம் அப்படின்றத காமிக்கிறது தான் ஸ்டேட்டஸ் பார். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து என்னன்னா நேம் பாக்ஸ். நேம் பாக்ஸ் மீன்ஸ் நம்ம வந்து இப்போ எதில் இருக்கோம், இப்போ ஏ காலத்தில் 1வது ரோவில் இருக்கோம் அப்படின்றத காமிக்கிறதா A1, பி காலத்தில் 1வது ரோ, பி காலத்தில் 2வது ரோ, இந்த மாதிரி நம்மளோட நேம் பாக்ஸ் நம்ம எங்கே இருக்கோன்றத நேம் காமிக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார். ஃபார்முலா பார் இது வந்து நம்ம டைப் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ், நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ ஃபார்முலாஸ் மட்டும் இல்லை, நம்ம என்ன லெட்டர் டைப் பண்ணாலும் அது அந்த டிஸ்பிளே கிடைக்கும். இது ஃபார்முலா பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இருக்குது ஹரிஜான்டல் வெர்டிக்கல் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், ஹரிஜான்டல் வெர்டிக்கல் ஸ்க்ரோலர் பார், அது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து வந்து இது நான் சொல்லிட்டேன், தனியாக தனி தான் சொல்லணும்னா செல் ரோ காலம்னு சொல்லணும்னு சொல்லிட்டேன். இது மொத்தமாக சேர்ந்தது தான் இது வந்து ஒரு ஒர்க் ஷீட் ஏரியா. இது வந்து என்னன்னா ஒரு ஒர்க் ஷீட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் ஷீட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சீட் சீட்டாக இருக்கும், சீட் 1, சீட் 2, சீட் 3 இந்த மாதிரி சீட் சீட்டாக இருக்கும். புரியுதா? இந்த சீட்டெல்லாம் மொத்தமாக சேர்த்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஒர்க் புக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அது எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஒர்க் புக்கு, வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட். புரியுதா? ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒர்க் புக்கில் தான் என்ன பண்ணுவோம், நிறையா சீட் நம்ம ஆட் பண்ணியிருப்போம், சீட் சீட்டாக நம்ம வந்து எடுத்து பின் பண்ணி வச்சுருப்போம், இதான் ஒர்க் புக்கு. டாக்குமெண்ட் மீன்ஸ் என்னன்னா டாக்குமெண்ட் நிறைய பேஜஸ், எம்டி பேஜஸ், அதாவது பிளாங்க் பேஜஸில் எழுதி வச்சிருக்கிறது தான் டாக்குமெண்ட். புரியுதா? ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமைஸ் பட்டன். மினிமைஸ்னா மினிமைஸ் ஆகிடும், அதாவது ஸ்க்ரீன் வந்து சின்னதாகும். மேக்ஸிமைஸ் பட்டன், அதாவது ரீஸ்டோர் டவுன், பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பெருசாகும். அடுத்து வந்து க்ளோஸ் பட்டன், க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேற என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐக்கான்ஸ் இருக்குது. இந்த ஐக்கான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்டு ரீடு, அண்டு ரீடோட ஐக்கான்ஸ் தான். அடுத்து வந்து சேவ் பட்டனோட ஐக்கான்ஸ் இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட், அதனால தான் இங்கே ஐக்கான்ஸ் வந்து சின்னதாக இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கலாம் எல்லாம் மெனூஸ். இந்த மெனூஸ்குள்ளே இருக்கிறதெல்லாம் சப் மெனூஸ், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ, இதெல்லாம் வந்து மெனூஸ். இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சப் மெனூஸ். சப் மெனூஸ் நிறையா இருக்கும், ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃபீஸ் பட்டன், ஆஃபீஸ் பட்டன் சொல்லுவாங்க. இந்த ஆஃபீஸ் பட்டன்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த புக்கோட இன்ஃபர்மேஷன், இந்த ஒர்க் புக்கோட இன்ஃபர்மேஷன், சீட் எத்தனை இருக்குது, எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க, அதுதான் ஆஃபீஸ் பட்டன். அடுத்து இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா சேவ், சேவர்ஸ், ஓப்பன், க்ளோஸ், நியூ, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அவுட்லைன் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது ரோ காலம் சொல்லிட்டேன். இப்போ எத்தனை ரோ எத்தனை காலம் நான் வந்து உங்களுக்கு ஸ்லைட் சொல்ல உங்களுக்கு போட்டு காமிச்சாச்சு. இருந்தாலும் இங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எப்படி பார்க்குறது அப்படின்னா இப்போ எத்தனை காலம்ஸ் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இப்போ கண்ட்ரோல் ஸ்டார்டிங்கில் மவுஸை வச்சுக்கிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கிளிக், வேர்டை பொறுத்துக்கு இல்லைனா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கிளிக் பண்ணால் அங்கே கர்சர் பிளிங்க் ஆகும். இங்கே பொறுத்துக்கு இல்லைன்னா கிளிக் பண்ணால் அந்த இடத்துலேருந்து ஒரு எல்லோ கலர் ஷேடிங் காமிக்குதா, இந்த மாதிரி ஷேடிங் காமிக்கும். ஒரு ஆரஞ்சு கலர் இல்லாட்டி ஏதோ ஒரு சம்திங் கலர், நம்ம விருப்பப்பட்ட கலரை மாற்றுனா மாற்றிக்கலாம், ஷேடிங் காமிக்கும். புரியுதா? இப்போ நம்ம வந்து எத்தனை ரோ எத்தனை காலம்னு பார்க்கணும் அப்படின்னா இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் ப்ளஸ் இப்போ ரைட் ஆரோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா எண்டிங் போயிடும், எண்டிங் பொசிஷன்.
போயிருச்சா, எண்டிங் மெஷின் போயிருக்கா. இதான் வந்து நம்ம எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குன்னு பார்க்கக்கூடிய மெத்தட். அதாவது கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஆரோ, கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஆரோ, புரியுதா? கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஆரோ, கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஆரோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு போயிட்டு வருது. அடுத்து வந்து அப் அண்ட் டவுன், அதாவது ரோ பார்க்கணும், ரோ எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் டவுன் ஆரோ, அப்படின்னா கடைசிக்கு வந்துடும். சார் ரோ எத்தனை இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு சொன்னது அப்படியே இருக்கா? 1,48,576 இருக்கா? இப்போ மேலே ஃபர்ஸ்ட் இதுக்கு போனோம், ஒன்னாவது ரோக்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் அப் ஆரோ, பிளஸ் பண்ணா மேலே போயிடும். இது ரோ அண்ட் காலம் பார்க்கக்கூடிய ஒரு மெத்தடு, புரிஞ்சுச்சா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒர்க் ஷீட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா புக் ஒன் அப்படின்னு தான் இருக்கும், புக் ஒன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இந்த மாதிரி தான் இருக்கும். நேம் கொடுத்தப்போ தான் அந்த புக் ஒன் வந்து மாறும். ஓகே, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மினிமம் ஒரு 3 சீட்ஸ் தான் இருக்கும், 3 சீட் இருக்கும். 3 சீட்டை அதிகமாக நீங்கள் இன்செர்ட் பண்ணால் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ சீட் இன்செர்ட் பண்ணக்கூடிய மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீட் எப்படி இன்செர்ட் பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ சீட் எக்ஸ்ட்ரா தேவை, சீட் 3 வரைக்கும் பண்ணிட்டோம், சீட் 4 வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்செர்ட் அப்படின்னு இன்செர்ட் கொடுத்தா ஒர்க் சீட் வேணுமான்னு கேட்குறாங்க. ஒர்க் சீட் ஆமான்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சீட் 4 ஆட் ஆயிரும். கன்ஃபியூஸாக இருக்கா உங்களுக்கு? ரைட் கிளிக் பண்ணி இன்செர்ட் பண்ணிட்டோம், அதுவும் புரிஞ்சிச்சு உங்களுக்கு. சீட் 2 கடுத்து சீட் 4 வந்துருச்சு, ஆனால் 3 கடுத்தா 4 வரணும் அப்படிதான் நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை, இந்த 4 அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிட்டு இந்த 3க்கு பின்னாடி கொண்டு வந்து போட்டுருங்க. இல்லாட்டி 3-ஐ ப்ரெஸ் பண்ணி இந்த 4க்கு நடுவில் போட்டுருங்க. இந்த மாதிரியும் போடலாம். இது எப்படி போட்டோன்னு, இப்போ 4 வரலன்னா 3-ஐ ப்ரெஸ் பண்ணி போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி சீட் 1, சீட் 2, சீட் 3 வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறையா இருக்குது, இதை நான் வந்து உள்ளே போக சொல்லித்தரேன். இப்போதைக்கு சீட் இன்செர்ட் பண்ணக்கூடிய மெத்தட் மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. அடுத்து வந்து இந்த சீட்டில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சீட்டில் வந்து நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். இப்போ டெலிட் சீட் மீன்ஸ்னா டெலிட் பண்ணிக்கலாம். சீட்டை வந்து டெலிட் பண்ணால் சீட் டெலிட் ஆகிடும். அடுத்து வந்து சீட்டுக்கு நீங்கள் கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது அந்த சீட் தனியாக தெரியணும் அப்படின்னா டேப் கலர் கலர் நீங்கள் செட் பண்ணால் அந்த கலர் வந்து அப்ளை ஆகிறது உங்களுக்கு தெரியுது. அந்த சீட் 1 நல்லா பாருங்கள், கலர் நான் அப்ளை ஆகிட்டே இருக்கும். என்ன கலர் ப்ரெஸ்ஸோ அந்த கலர் அப்ளை ஆகும். இந்த கலர் ஓகே அப்படின்னா கிளிக் பண்ணால் அந்த சீட்டில் அந்த கலர் தெரியும். டிஃப்ரெண்ட் புரியுதா? கலர் எப்படி அப்ளை பண்ணணும்னு டேப் கலர் அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்து வந்து மூவ் ஆர் காப்பி சீட், இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் வந்து இங்கே வந்து மூவ் பண்ணேன், சீட் 1 சீட் 2 வந்து இப்படி மூவ் பண்ணேன் நான். இப்படி மூவ் பண்ணாமல் மூவ் ஆர் காப்பி சீட் யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதில் கொஷின் கேட்கும், எப்படி மூவ் பண்ண போறீங்கன்னு கேட்கும். சீட் 1 சீட் 2 சீட் 3 இப்படி வேணுமா இல்லை எப்படி வேணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட கேட்கும். இதாவது இது ஒரு மெத்தடு, மூவ் ஆர் காப்பி பண்ணக்கூடிய மெத்தடு. ரீநேம், ரீநேம் மீன்ஸ் என்னன்னா, இப்போ நீங்கள் சீட் 2 இருக்கு, அதுக்கு வேற நேம் கொடுக்கணும். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் மார்க் டீடைல், ஸ்டூடெண்ட்